வெங்கடா சேனல் நான் வாசு. ஸோ பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஏதாவது பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போல நமக்கு இல்லை போல அப்படி மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வேலைக்கு போகிறீங்கப்போ இப்போ இருந்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி இன்டர்வியூஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ரயில்வேஸு, டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எல்ஐசி, இந்த மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்காக சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹைரார்க்கி வந்து சொல்லிடுறேன். ஸோ டாப் டவுன்லேருந்து ஸோ ஒரு கிளர்க்லேருந்து எம்டி வரைக்கும் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ எவ்வளோ வருஷம் ஆகும், ஸோ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்து வந்து வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளரிக்கலாக போய் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாஃப் அட்டெண்டர்னு சொல்லுவாங்க, சில இதில் சில இதில் சப்ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டெய்லி வேஜஸ் அதான் இருப்பாங்க. கிளரிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த கிளரிக்கலில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து மூணு வருஷம், ஸோ மூணு வருஷம் நம்ம கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃபீஸர் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட மாட்டாங்க, எலிஜிபிள் ஆகும். அதுலேயும் ஒரு போட்டி தான், அங்கே உள்ளிருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அது பாஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர், அதுக்கு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம டேரெக்டாக வரது தான் பிஓ. ஸோ இந்த கிளர்க் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ஆஃபீஸராக வரதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனேஜருக்கு செகண்ட் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் இருக்காது, ஒரு மேனேஜருக்கு செகண்ட் லைனாக இருந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பிஓ. ஸோ பிஓ வந்து ஒரு ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், கிட்டத்தட்ட அவங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் சேம் தான். ஸோ அதனால் நீங்கள் பிஓ ஒர்க் பண்ணிங்கனா நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி சொல்லிக்கலாம், ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேமாக இருக்கும், சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பிஓ இருக்கிற ரெண்டு வருஷம், அதுக்கப்புறம் ஒரு வருஷம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடர் இன்னொரு கேடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தான். மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன் டு டூக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் எழுதி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் ஒன்லேருந்து டூ ஆகும். ஸ்கேல் டூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர்னு சொல்லுவாங்க, மற்ற எல்லா பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமாக நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் பிரான்ச், மீடியம் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு 40 கோடி ரூபா, ஒரு 50 கோடி ரூபா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிரான்ச் ஹெட்டாகவே போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு கீழே ஆஃபீஸர் இருப்பார், கிளர்க் இருப்பார், அவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பிரான்ச் ஹெட்டாக அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ சீனியர் மேனேஜர் ஹெட்டட் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் ஸ்கேல் 400 பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு செகண்ட் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க, அவங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் ரீஜனல் ஆஃபீஸ், சர்க்கிள் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, காசா டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி மாதிரி கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பிரான்ச்சில் வேலை இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய பிரான்ச்சில் பிரான்ச் ஹெட்டாக இருக்கும், இல்லைனா பெரிய பிரான்ச்சில் செகண்ட் லைனாக இருக்கும், இல்லைனா வந்து பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்கேல் 2 to 3 அதே மூணு வருஷம் தான். ஸ்கேல் 2 ப்ரொமோஷன் எடுத்து மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 எலிஜிபிள் இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சீனியர் மேனேஜர்ன்றப்போ அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2 மாதிரியே தான். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மூணு விதமாக ஒர்க் பண்ணுற சான்ஸ் இருக்குது. என்ன அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. பிரான்ச் ஹெட்டாக இருக்க பட்சத்தில் ஒரு 90 கோடி 100 கோடி பெரிய பிரான்ச், ஏன்னா கேடர் பெருசாகுது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஸ்கேல் 2 இருப்பார், உங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே கிளர்க்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி வந்து பிரான்ச் ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதில் செகண்ட் லைனாக இருப்பீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் சர்க்கிள் ஆஃபீஸ் ரீஜன் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ 3 to 4 பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பேங்கோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். அது சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அப்படின்றது இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிரான்ச் 15 பிரான்ச் வந்து ஒரு டிவிஷன் சொல்லுவாங்க. நிறைய டிவிஷன் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜியன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனரா பேங்க் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு ரீஜன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட கவுன்ஸை பொறுத்து அந்த ரீஜன் அப்படின்றது இருக்கும். ஸோ நிறைய ரீஜன் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நிறைய சர்க்கிள் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க். ஸோ அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச், அடுத்து டிவிஷனு, அடுத்து ரீஜியனு, அடுத்து சர்க்கிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ 3 to 4 அப்படின்றப்ப 3 அதே மாதிரி தான், 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். 3 to 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனல் மேனேஜர் அப்படின்ற கேடர். ஸோ இந்த டிவிஷனல் மேனேஜர் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த டிவிஷனுக்கே ஹெட். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருப்பீங்க, ஒரு பிரான்ச்சஸ்க்கு தான் ஹெட்டாக இருப்பீங்க. டிவிஷனில் ஒரு உங்களுக்கு கீழே ஒரு 10-15 பிரான்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ஓட சைஸை பொறுத்து அந்த டிவிஷன் வந்து இருக்கும். ஸோ 10-15 பிரான்ச் இருக்கும், அதை நீங்கள் ஹெட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் டிவிஷனல் மேனேஜர் அப்படின்ற கேடர். ஸோ அதுக்கப்புறம் டிவிஷனல் மேனேஜர் வந்து 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ, இது எல்லாமே நீங்கள் ப்ரொமோஷனுக்கு தான் எலிஜிபிள்.
கண்டிப்பா ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்கும், அது பாஸ் ஆனீங்கன்னா தான் ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், இது வந்து பாத்தீங்கன்னா ரீஜியனோட ஹெட். ஸோ ஒரு ரீஜன்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பிரான்ச் 60 பிரான்ச் இருக்கும், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். எங்க ஏதாவது ஒர்க் நடக்கணும்னா உங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நிறைய டார்கெட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ ஸ்கேல் 5 to 6 போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா டிஜிஎம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். ஸோ இது என்னன்னா மேபி ஒரு பெரிய ஆர்வம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. காசா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக சர்க்கிள் நீங்கள் தான் பார்க்கணும், அட்வான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக சர்க்கிள் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேல் 6 to 7 பார்த்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம். ஸோ ஜிஎம் அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிளோட ஹெட். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனரா பேங்க் 2 சர்க்கிள் இருக்கு, மதுரை சர்க்கிள் சென்னை சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்கே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி, அந்த சர்க்கிளுக்கு நிறைய ஆர்வஸ் இருக்கும், ஆர்வக்கீழே நிறைய டிவிஷன் இருக்கும், டிவிஷனுக்கு நிறைய பிரான்ச் இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, நீங்கள் எந்த பேங்க்ல செலக்ட் ஆகி போறீங்களோ அந்த பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இடி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே எம்டி அண்ட் சிஇஓ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட சைஸை பொறுத்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அதுக்கு மேலே எம்டி அண்ட் சிஇஓ ஒருத்தர் தான் இருப்பாரு. எஸ்பிஐல மட்டும் சேர்மன் அப்படின்ற ஒரு எம்டிக்கு மேலே இருப்பாரு, மற்ற எல்லா பேங்க்ஸ்லையும் எம்டி அண்ட் சிஇஓ தான் பார்த்தீங்கன்னா ஹெட். ஸோ இவங்களை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா பேங்க் போர்ட் பியூரோ அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடி எம்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்ளை பண்ணுவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட இடிஸ் எம்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு நான் வந்து ஒரு பிஓவாக ஜாயின் பண்ணுறேன், ஒரு ஸ்கேல் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன்னா ஒரு 40 வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஏஜிஎம் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜிஎம் அப்படின்ற லெவலுக்கு போனாலே உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம், அது வரைக்கும் போயிட்டாலே உண்மையே பெரிய விஷயம் தான். 40 வயசில் ஏஜிஎம் ஆகிடும் வச்சுக்கோங்க, அடுத்த மாதிரி 20 வருஷம் சர்வீஸ் இருக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான தகுதி திறமெல்லாம் இருக்குது, நமக்கு வந்து ஆர்வம் இருக்குன்னா எம்டி வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக முடியும். கம்மி வயசில் வேலைக்கு வர்றப்போ 25 ஸ்டார்ட் பண்ணுறவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள வந்து அவங்க ஆகணும்னு நினச்சாங்கன்னா எம்டியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியும், ஆனால் எல்லாரும் வந்து ஆக மாட்டாங்க. ஸோ அது ஏன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்கேல் ஒன்னா ஜாயின் ஆகி ஸ்கேல் ஒன்னாவே ரிட்டையர் ஆகும், கிளர்க்காக ஜாயின் ஆகி கிளர்க்காகவே ரிட்டையர் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இந்த ப்ரொமோஷன்ல என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டிங் பவர் மேலே போக போக அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேல் 1 to 2 ஒரு சின்ன பிரான்ச்சில் உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்கும், அதுக்கப்புறம் போகிறப்போ உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் இருக்கும், அது கீழே போகிறப்போ உங்களுக்கு கீழே டிவிஷனே இருக்கும், அது கீழே போகிறப்போ உங்களுக்கு ரீஜனே இருக்கும். வேலை பார்க்குறவங்க அந்த கமாண்டிங் பவர் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும், சேலரி நிறையா வரும், அலவன்ஸ் நிறைய. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நார்மலாக ஒரு மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா பஸ் ஒரு ஏசி பஸ் கொடுப்பாங்க, அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 4, 5, 6 எல்லாம் போனாங்க அப்படின்னா ஃப்ளைட்டுக்கான சார்ஜஸே ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இது மாதிரி மானிட்டரி பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்கும் உங்களுக்கு மேலே போக போக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ன்றது அதிகமாக இருக்கும், ஏன்னா உங்கள் ரீஜனில் ஒரு விஷயம் நடக்கணும்னா உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, இதெல்லாம் நடக்கும் இல்லையா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஹார்ஷான விஷயங்களும் நடக்கும் அப்படின் மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போனதில்லை, போனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து நிறையா இருக்கும், ஆப்வியஸாக காசு நிறையா கொடுக்குறாங்கன்றப்போ ப்ரெஷர் அந்த இடத்துல இருந்து தான் ஆகும். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம், நிறைய பேர் ப்ரொமோஷன் எடுக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த ப்ரொமோஷனோட சேர்ந்து வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு கிளரிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா கிளரிக்கலாகவே நான் இருக்கேன், எந்த ப்ரொமோஷன் நான் எடுக்கல அப்படின்னா அப்பயும் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஒரு ரீஜனில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க, இப்போ நான் தேனி ரீஜனில் செலக்ட் ஆகிருந்தேன்னா பக்கத்தில் இது பக்கத்தில் ஒரு 30-40 பிரான்ச் இருக்கும், இந்த பிரான்ச்சஸ்க்குள்ளே ஷப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இருக்கும், ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா போகாது. நீங்கள் ஒன்ஸ் கிளரிக்கலேருந்து ஆஃபீஸர் போனீங்கன்னா மேபி வேறு ரீஜன் வேறு சர்க்கிளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேங்க்ஸ்லையும் அதர் ஸ்டேட் சர்வீஸும் ஒரு குறிப்பிட்ட டென்யூர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸராக நம்ம இருந்தோனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் 1 ஆஃபீஸராகவே இருக்கும்னா அப்பயும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சில் வந்து இருக்க முடியாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனுக்குள்ளாங்க சர்க்கிள்கள் மாற்றிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் அது வந்து பேங்க்ஸை பொறுத்து வெரியாகும், இந்த ரீஜனில் குறிப்பிட்ட வருஷம் தான் இருக்க முடியும், இந்த சர்க்கிளில் குறிப்பிட்ட வருஷம் தான் இருக்க முடியும்னு ஒரு கிரைடீரியா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க, மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருப்பாங்க. ஒரே ரீஜன் ஒரே சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஆஃபீஸராக இருக்க முடியாது, ஈவன் ப்ரொமோஷன் எடுக்கலனாலும். ஆனால் எடுக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா போகும், மேபி வந்து எடுக்காத பட்சத்தில் ஒரு ரீஜனுக்குள்ள சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டு இருப்போம். மேலே போக போக அது என்ன பிரச்சனை ஆகும்னா இது வந்து ஒரு பிரமிட் மாதிரி தான். ஸோ மேனேஜர்
பண்றவங்க இவ்வளவு பேர் இருப்பாங்க, சீனியர் மேனேஜர் இவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் இவ்வளோ, ஏஜிஎம் இவ்வளோ அப்படின்னு மாதிரி குறைஞ்சிட்டே இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல போறதுனால வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். அந்த நேரத்தில் எங்க விழுதோ அவங்க தூக்கி அடிச்சு விட்டுருவாங்க. ஈவன் அந்த 4-5 எல்லாம் போறப்ப நார்த் இந்தியா நீங்க போறது கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து எடுக்காமே போயிருவாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஏஜிஎம் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போகலாம். இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் தான் இருந்ததுன்னா நீங்க ஸ்கேல் ஒன் ஆஃபீஸராகவே கூட வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் அவங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்காங்க போல அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈவன் கிளக்ஸாக இருந்து கிளக்ஸாகவே ரிட்டையர் ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு பணம் அந்த புகழ் அவட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றவங்க கிளர்க்காக இருந்து கிளர்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுத்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொமோஷன் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.